சித்திரர்கள் புகழ் பாடும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் அன்றாடம் ஒரு ஒரு மூலிகை தகவலை வழங்கி வரும். இப்போ நம்ம வந்து இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகத்தான பாரம்பரியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது முற்காலத்தில் வந்து நம்ம இறந்த சடலங்களுக்கு வந்து நாள்பட்ட இப்போ தூரத்து உறவினர்கள் இது போன்ற இறந்த சடலங்கள் வந்து பாதுகாக்கணும். இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து குளிர்சாதன பெட்டிகள்லாம் கிடையாது. நவீன காலங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு குளிர்சாதன பெட்டியில் வச்சிடணும், எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கும். அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நாள்பட்ட உறவினர்கள் ரெண்டு நாள் மூன்று நாள்கள் அந்த சடலத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும்னாக்கா, அதற்கு வந்து அந்த செல்கள் வந்து அழியாமலும் துர்நாற்றங்கள் வீசாமல் இருப்பதற்கு வந்து இலந்தை மரத்தினுடைய இலைகள் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகுது. இறந்த சடலத்திற்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து இலந்தை இலையை கொண்டு வந்து நல்ல மைய அரைத்து உடல் முழுவதும் அப்பி இறந்த சடலத்திற்கு வாயில் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு அந்த இலந்தை இலையை வந்து அரைச்ச நீரை வந்து உள்ளு குத்திடுவாங்க. உடம்பு ஃபுல்லாக தடவிட்டாங்கன்னா அந்த பயிர் உபசம், கால் உபசம், துர்நாற்றம் வீசுவது இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். சடலத்தை வந்து பாதுகாப்பதற்கு ஒரு நல்ல ஒரு மூலிகை. இதெல்லாம் வந்து மறைக்கப்பட்ட நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்தின அந்த மூலிகை. இந்த காலத்துக்கெல்லாம் இது சாத்தியமாகாது. என்ன எதுக்காக சொல்ல வரனாக்கா, தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் புண் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து இலந்தை இலை வந்து நல்ல மருந்து. செல்களை உடனே வந்து அழித்து புதுப்பிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த இலந்தை இலைக்கு உண்டு. ஆறாத புண்களையும் மாற்றும். இது மாதிரி இறந்த சடலங்களுக்கு வந்து மேல் பூச்சாக பூசி பாதுகாக்கலாம். இரண்டு மூன்று நாள் வரைக்கும் அந்த சடலத்தின் மீது துர்நாற்றம் வீசுவது, ஈக்கல் மொய்ப்பது இது போன்ற உபாதைகள்லாம் இல்லாமல் அந்த காலத்தில் அப்படி வந்து ஒரு அதாவது இப்போ நவீன காலத்தில் நம்ம இது பண்ணுறோம். அந்த காலத்தில் வந்து வசதிகள் இல்லை, கரண்ட் இல்லை, ஒன்றுமே இல்லாத காலத்தில் வந்து மூலிகைகள் தான் வந்து நிறைய உதவிகரமாக இருந்திருக்குது. இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம பாரம்பரிய சித்த மருத்துவம் மூலிகை மருத்துவம் வந்து நிறைய சப்போர்ட்டாக அந்த காலத்தில் வளர்ச்சியும் அதாவது ஒரு கரண்ட் வசதி கூட இல்லாத கிராமங்கள்லாம் வந்து இது மாதிரி பண்ணுவாங்க. அவங்க வந்து அங்கேருந்து தூரத்துலேருந்து மாட்டு வண்டியை பிடிச்சி அதிலிருந்து வந்து அவங்களுக்கு தகவல் சொல்லி வர வரைக்கும் அந்த ரெண்டு நாள் மூன்று நாள் வரைக்கும் அந்த சடலங்கள் மீது எந்த வித துர்நாற்றமும் வீசாமல் வயிறு உபசங்கள்லாம் உண்டாகாமல் அப்படியே இருக்கும். அந்த சதை இறுக்கங்களை கொடுத்துரும். அப்படியே குச்சி மாதிரி, விரவு குச்சி மாதிரி ஆகிடும் அந்த சடலம் வந்து. அதனால் வந்து துர்நீர்கள்லாம் வராது. அதில் இருக்கிற கெட்ட நீர்கள்லாம் அப்படியே ஒடுங்கிடும். ஒடுங்கி இருக்கும்போது அந்த சடலத்தின் மீது எந்த வித துர்நீர்களும் கெட்ட வாடைகள் வீசாமல் பாதுகாக்கும். அதே போன்ற அழுகிய புண்கள், புண்கள் ஆறாத புண்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த இலந்தை இலையை அரைச்சி மேலுக்கு போட்டோம்னா தான் உடனடியாக ஆறிடும். விரைவில் ஆறுவதை நம்ம கண் கூட பார்க்கலாம். இலந்தை இலைக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல மருத்துவத்தன்மை உண்டு. அற்புதமான ஒரு இந்த பாரம்பரிய மறைக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு செய்தியை வந்து நம்ம சேனலில் இன்றைக்கி வழங்கியிருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்களும் இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள்லாம் தெரிஞ்சுக்கணும். இது நல்ல ஒரு பதிவு. இதை எல்லோரும் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.